எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இயல் ஒன்றிற்கான திருப்புதல் வகுப்பின் பகுதி ஒன்று. இன்றைய திருப்புதல் வகுப்பில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், இயல் ஒன்று செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து மற்றும் தமிழ் மொழி மரபு ஆகிய இரு செய்யுள் பகுதியையும் அவற்றில் இடம்பெற்றுள்ள பயிற்சிகளையும் திருப்புதல் செய்து கொள்வோம். இவற்றில் முதலாவதாக இடம்பெற்றிருப்பது தமிழ் மொழி வாழ்த்து. தமிழ் மொழி வாழ்த்து. இத்தமிழ் மொழி வாழ்த்து பாடலின் ஆசிரியர் பாரதியார். இவர் சிறந்த கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பல பன்முக ஆற்றல் கொண்டவர். சி. சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக் கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள இப்பாடலானது பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ் மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இனி அப்பாடலையும் அப்பாடலின் பொருளையும் அறிந்து கொள்வோம். மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமழந்தது அனைத்து மழந்திடு வன்மொழி வாழியவே, வானமழந்தது அனைத்து மழந்திடு வன்மொழி வாழியவே, ஏல் கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே, ஏல் கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்கழி நீங்க தமிழ் மொழி ஓங்க துழங்குக வையகமே, சூழ்கழி நீங்க தமிழ் மொழி ஓங்க துழங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே. அதைத் தொடர்ந்து இப்பாடலுக்குரிய பொருளை சுருக்கமாக இனி அறிந்து கொள்வோம். தமிழ் மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க, ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க, ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ்கொண்ட தமிழ்மொழி வாழ்க, எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி
உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படையட்டும். பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிரட்டும். தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க என்று வாழ்த்தி பாடுகிறார் பாரதியார். இதுவரை இப்பாடலின் பொருளை அறிந்து கொண்ட நாம் அதைத் தொடர்ந்து இப்பாடலுக்குரிய பயிற்சிகளை இனி அறிந்து கொள்வோம். பயிற்சியில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் என்ற பயிற்சியில் 6 சொற்கள் இடம்பெற்றுள்ளன. முதல் சொல் நிரந்தரம், காலம் முழுமையும். நிரந்தரம், காலம் முழுமையும். இரண்டாவது சொல் வன்மொழி, வளமிக்க மொழி. வன்மொழி, வளமிக்க மொழி. மூன்றாவது சொல் வைப்பு, நிலப்பகுதி. வைப்பு, நிலப்பகுதி. நான்காவது சொல் இசை, புகழ். இசை, புகழ். ஐந்தாவது சொல் சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். ஆறாவது சொல் தொல்லை, பழமை அல்லது துன்பம். தொல்லை, பழமை, துன்பம். இப்பயிற்சியில் இரண்டாவதாக இடம்பெறுவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இச்சரியான விடையில் 5 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 1. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஸ். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஸ். ஆ, வைப்பு. ஆ, கடல். ஈ, பறவை. ஈ, ஆளி. விடை ஆ, வைப்பு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. வினா எண் 2. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆ, என் கூட்டல் ரென்றும். ஆ, என்று கூட்டல் என்றும். ஈ, என்றும் கூட்டல் என்றும். ஈ, என் கூட்டல் என்றும். விடை ஆ, என்று கூட்டல் என்றும். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வினா எண் 3. வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆ, வான கூட்டல் மளந்தது. ஆ, வான் கூட்டல் அளந்தது. ஈ, வானம் கூட்டல் அளந்தது. ஈ, வான் கூட்டல் மளந்தது. விடை ஈ, வானம் கூட்டல் அளந்தது. வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. வினா எண் 4. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆ, அறிந்தது அனைத்தும்.
ஆ அறிந்த அனைத்தும் ஈ அறிந்ததனைத்தும் ஈ அறிந்துணைத்தும் விடை ஈ அறிந்ததனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். வினா எண் 5. வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டாஸ். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டாஸ். ஆ வானம் அறிந்து. ஆ வான் அறிந்த. இ வானம் மறிந்த. இ வான் மறிந்த. விடை இ வானமறிந்த. வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானமறிந்த. இப்பயிற்சியில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது குருவினா. இக்குருவினா பகுதியில் 3 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 1. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது. வினா எண் 2. தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? தமிழ் மொழி வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளர்கிறது. தமிழ் மொழி வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளர்கிறது. குருவினாவை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சிறுவினா. வினா எண் 1. தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துகளை எழுதுக. தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துகளை எழுதுக. விடை எல்லா காலத்திலும் நிலை பெற்று தமிழே வாழ்க. எல்லாவற்றையும் அறிந்துரைக்கும் தமிழே வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலம் முழுவதும் புகழ் கொண்ட தமிழே வாழ்க. உலகம் உள்ளவரையிலும் தமிழே வாழ்க. எங்கும் உள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். தமிழ் உயர்வுற்று உலகம் முழுதும் சிறப்படைக. பொருந்தாத பழங்கருத்தால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிரட்டும். என்றென்றும் தமிழே வாழ்க. வானம் வரையுள்ள எல்லா பொருட்களின் தன்மையை அறிந்து வளரும் தமிழே வாழ்க. இதுவரை இயல் 1 செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடலையும் அதன் பொருளையும் மற்றும் அச்செய்யுள் பகுதிக்குரிய பயிற்சிகளையும் விரிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் திருப்புதல் பகுதியில் பார்க்க இருப்பது செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி மரபு. இயல் 1 செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி மரபு. தமிழ் மொழி மரபு என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடலின் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். இந்நூல் எழுத்து, சொல், பொருள்
என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்களே நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. இனி அப்பாடலையும் அதன் பொருளையும் விளக்கமாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்வோம். வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம் வாருங்கள். பாடல். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருத்தினை ஐம்பால் இயல் நெறி வழாமை திரிவு இல் சொல்லொடு தளாள் வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இனி இப்பாடலுக்குரிய சுருக்கமான பொருளை அறிந்து கொள்வோம். இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு. திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் என்று கூறுகிறார் தொல்காப்பியர். நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள இப்பாடலில் சில அளபடை சொற்கள் இடம்பெற்றுள்ளன. அச்சொற்களை பற்றி காண்பதற்கு முன்பாக அளபடை என்பது குறித்து அறிந்து கொள்வோம். அளபடை. அளபடை என்ற சொல்லின் பொருள் அளபெடுத்தல், அதாவது நீண்டு ஒளித்தல் என்ற பொருளை குறிக்கும். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒளித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. சான்றாக அம்மா. இச்சொல்லை நீட்டி ஒளித்து கூறும்போதும் உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. அளபடை வகை. இவ்வளபடையானது உயிரளபடை ஒற்றளபடை என இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. உயிரளபடை செய்யலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துகள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துகளின் இனமான குறில் எழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும். உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து வருவதை உயிரளபடை என்கிறோம். உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒளித்தலை உயிரளபடை என்கிறோம். புலவர்கள் சில எழுத்துகளை அவற்றிற்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒளிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. சான்றாக நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள
வளாமை தளாள் ஆகிய இரு சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே லாவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிர் எழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரளபடை என்பர். ஒற்றளபடை செய்யலில் ஓசை குறையும்போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன், இவ், ஈ, இல், இல் ஆகிய பத்தும் ஆயுத எழுத்து ஒன்றும் மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் அளபெடுக்கும். இவ்வாறு அளபெடுப்பதை ஒற்றளபடை என்கிறோம். சான்றாக வெகுவார் கலங்கு. இச்சொற்களில் மெய் எழுத்துக்கள் அதாவது ஒற்றெழுத்துக்கள் இடையில் இடம்பெற்றுள்ளது. ஒரே மெய்யெழுத்து இரண்டு முறை வந்து அளபெடுத்துள்ளது. இவ்வாறு செய்யலில் ஓசை குறையும்போது அதனை நிறைவு செய்வதற்காக சொற்களின் இடையில் ஒற்றெழுத்துக்கள் இரண்டு முறை வந்து நீண்டு ஒலிப்பதை ஒற்றளபடை என்கிறோம். அளபடையை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இச்செய்யல் பகுதியான இப்பாடப்பகுதியில் தெரிந்து தெளிவோம் என்னும் பகுதியில் மரபு தொடர்கள் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை குறித்து விரிவாக அறிந்து கொள்வோம். தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன. மரபு தொடர்களில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது விலங்குகளின் இளமை பெயர்கள். புலியின் இளமை பெயர் பரல். பசுவின் இளமை பெயர் கன்று. கரடியின் இளமை பெயர் குட்டி. சிங்கத்தின் இளமை பெயர் குருளை. யானையின் இளமை பெயர் கன்று. மரபு தொடர்களில் நாம் இரண்டாவதாக பார்க்க இருப்பது விலங்குகளின் ஒளி மரபு சொற்கள். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். விலங்குகளின் ஒளி மரபை தொடர்ந்து மரபு தொடர்களில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பறவைகளின் ஒளி மரபு சொற்கள். ஆந்தை அலறும், சேவல் கூவும், புறா குணுகும், கிளி பேசும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், குயில் கூவும், மயில் அகவும், கூகை குளறும். இவ்வாறு பறவைகள் ஒலிக்கும் ஒளிமரபு சொற்கள் ஆகும். பறவைகளின் ஒளி மரபை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் மரபு தொடர் தொகை மரபு சொற்கள். தொகுப்பாக இருக்கக்கூடிய கூட்டத்தை குழுவை குறிக்கக்கூடிய சொற்களை தொகை மரபு சொற்கள் என்பர். மக்கள் கூடியிருப்பதை கூட்டம் என்போம். மக்கள் கூட்டம். ஆ நிறை பசுக்களின் கூட்டத்தை ஆ நிறை என்பர். ஆட்டு மந்தை ஆடுகளின் கூட்டத்தை மந்தை என்பர். ஆட்டு மந்தை. மக்கள் கூட்டம், ஆ நிறை, ஆட்டு மந்தை இவை அனைத்தும் தொகை மரபு சொற்களாகும். தொகை மரபை தொடர்ந்து மரபு தொடர்களில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வினை மரபு சொற்கள்.
வினை என்றால் செயல்பாடு என்பது பொருள். செயலை குறிக்கக்கூடிய மரபு சொற்களை குறிப்பது வினை மரபு சொற்கள் ஆகும். சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி. கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை, பால் பருகு. இவையே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு வழங்கக்கூடிய வினை மரபு சொற்கள் ஆகும். தெரிந்து தெளிவோம் என்னும் பகுதியில் மரபு தொடர்கள் குறித்து அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இச்செய்யுள் பகுதிக்கு உரிய பயிற்சிகளை குறித்து அறிந்து கொள்வோம். இப்பயிற்சியில் முதலாவதாக இடம்பெற்றிருப்பது சொல்லும் பொருளும். இச்சொல்லும் பொருளும் என்னும் பயிற்சியில் 9 சொற்கள் இடம்பெற்றுள்ளன. விசும்பு வானம், விசும்பு வானம். மயக்கம் கலவை, மயக்கம் கலவை. இருதினை உயர்தினை அக்ரிணை. மரபு வழக்கம், மரபு வழக்கம். திரிதல் மாறுபடுதல், திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு, செய்யுள் பாட்டு. வழாமை தவறாமை, வழாமை தவறாமை. தளாள் தழுவுதல், தளாள் தழுவுதல். ஐம்பால் ஆண்பால், பெண்பால். பலர்பால் ஒன்றன்பால், பலவின்பால். ஐம்பால் ஆண்பால், பெண்பால். பலர்பால் ஒன்றன்பால், பலவின்பால். சொல்லும் பொருளும் என்னும் பயிற்சியைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்பகுதியில் 4 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 1. பறவைகள் டாஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் டாஸ் பறந்து செல்கின்றன. ஆ நிலத்தில், ஆ விசும்பில். ஈ மரத்தில், ஈ நீரில். விடை ஆ விசும்பில். பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. வினா எண் 2. இயற்கையை போற்றுதல் தமிழர் டாஸ். இயற்கையை போற்றுதல் தமிழர் டாஸ். ஆ மரபு, ஆ பொழுது. ஈ வரவு, ஈ தகவு. விடை ஆ மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. வினா எண் 3. இருதினை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ். இருதினை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ். ஆ 2 கூட்டல் திணை. ஆ 2 கூட்டல் திணை. ஈ இருவர் கூட்டல் திணை. ஈ இருந்து கூட்டல் திணை. விடை ஆ 2 கூட்டல் திணை. இருதினை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. வினா எண் 4. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ்.
ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ் ஆ ஐம் கூட்டல் பால் ஆ ஐந்து கூட்டல் பால் இ ஐம்பது கூட்டல் பால் ஈ ஐ கூட்டல் பால் விடை ஆ ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்னும் பயிற்சியை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி குருவினா. இக்குருவினா பகுதியில் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் ஒன்று, உலகம் எவற்றால் ஆனது? உலகம் எவற்றால் ஆனது? உலகம் ஐம்பூதங்களான நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகியவற்றால் ஆனது. உலகம் ஐம்பூதங்களான நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகியவற்றால் ஆனது. வினா எண் இரண்டு, செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செய்யுளில் திணை பால் வேறுபாடறிந்து மரபான சொற்களை பயன்படுத்துதல் வேண்டும். மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். செய்யுளில் திணை பால் வேறுபாடறிந்து மரபான சொற்களை பயன்படுத்துதல் வேண்டும். மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். குருவினாவை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்பகுதியில் ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் ஒன்று, கோழி டாஸ். கோழி டாஸ். கூவும் கொக்கரிக்கும். கூவும் கொக்கரிக்கும். விடை கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். வினா எண் இரண்டு, பால் டாஸ். பால் டாஸ். குடி பருகு. குடி பருகு. விடை பருகு. பால் பருகு. வினா எண் மூன்று, சோறு டாஸ். சோறு டாஸ். தின் உண். தின் உண். விடை உண். சோறு உண். வினா எண் நான்கு, பூ டாஸ். பூ டாஸ். கொய் பரி. கொய் பரி. விடை கொய். பூ கொய். வினா எண் ஐந்து, ஆ டாஸ். ஆ டாஸ். நிறை மந்தை. நிறை மந்தை. விடை நிறை. ஆ நிறை. சரியான மரபு சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக என்னும் பயிற்சியை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தொகை சொற்கள். தொகை. தொகை என்ற சொல்லின் பொருளாவது
தொகுத்தல் அல்லது விரித்து கூறுதல் என்பதாகும். சான்றாக, கனிகளுள் எவற்றை முக்கணி என குறிப்பிடுகிறோம்? கனிகளுள் மா, பழா, வாழை ஆகிய மூன்று கனிகளை முக்கணி என்று குறிப்பிடுகிறோம். முக்கணி என்பது தொகைச்சொல் எனப்படும். தொகை என்னும் சொல்லுக்கு தொகுத்தல் என்பது பொருள். அதனால் முக்கணி என்ற சொல் தொகைச்சொல்லாகும். மூன்று கூட்டல் கனி, மூன்று விதமான மா, பழா, வாழை ஆகிய கனிகளை உள்ளடக்கி முக்கணி என்ற சொல்லாக வழங்கப்படுகிறது. இம்மூன்று கனிகளையும் தொகுத்து முக்கணி என்று கூறுகிறோம். இவ்வாறு கூறுவதற்கு தொகைச்சொல் என்று பெயர். மற்றும் ஒரு சான்று, முத்தமிழ் இது ஒரு தொகைச்சொல். இதனை பிரித்தால் மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ் எனவாகும். இதனை விரித்தால் இயல், இசை, நாடகம் மூன்றும் சேர்ந்து முத்தமிழ் எனவாகும். இதுதான் பிரித்து எழுதுவதற்கும் விரித்து எழுதுவதற்கும் உள்ள வேறுபாடு ஆகும். முத்தமிழ் என்ற சொல்லை பிரித்து எழுதினால் மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ் என்று கூறுவோம். அதை விரித்து எழுதினால் மூன்று தமிழான இயல், இசை, நாடகம் முத்தமிழ் என்று கூறுவோம். இவ்வாறு தொகைச்சொல்லை விரித்து உணரும் பொழுது மொழியறிவு பெருகும், சொற்களஞ்சியமும் பெருகும். ஆதலால் தொகைச்சொல்லை விரித்து உணரும் பயிற்சியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இதுவரை தொகைச்சொல் என்பது குறித்து சான்றுகளுடன் விளக்கமாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சில தொகைச்சொற்களை குறித்து அறிந்து கொள்வோம். இருதிணை, உயர்திணை, அஃறிணை. இருதிணை, உயர்திணை, அஃறிணை. முத்தமிழ் இயல், இசை, நாடகம். முத்தமிழ் இயல், இசை, நாடகம். நாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. நாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஐம்பூதம், நிலம், நீர், தீ, காற்று, வானம். ஐம்பூதம், நிலம், நீர், தீ, காற்று, வானம். இதுவரை நாம் இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் இயல் ஒன்று செய்யல் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி மரபு ஆகிய இரண்டு செய்யல் பகுதிகளில் அமைந்துள்ள பாடலையும் அவற்றிற்குரிய பொருளையும் மற்றும் அவற்றில் இடம்பெற்றுள்ள பயிற்சி வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் திருப்புதல் செய்து கொண்டோம். மாணவர்களே, நாம் இக்காணொளியில் கற்ற பாடங்களையும் அவற்றிற்குரிய பயிற்சிகளையும் மீண்டும் ஒருமுறை நீங்கள் திருப்புதல் செய்து கொள்ளுதல் அவசியமாகும். அவ்வாறு திருப்புதல் செய்யும் பொழுதும் மீண்டும் ஒருமுறை எழுதும் பொழுதும் உங்கள் கற்றல் திறனும் எழுதுதல் திறனும் மேம்படும், தேர்விற்கும் பயனுள்ளதாக அமையும். மாணவர்களே,
இத்திருப்புதல் வகுப்பையும் இத்திருப்புதல் வகுப்புக்கு தொடர்புடைய பயிற்சித் தாளையும் சரியான முறையில் பயன்படுத்தி பயிற்சி பெற்று தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.